இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. இன்னைக்கு நாம ஒரு பெண் கொடுமையாளரை பத்தி நாம வந்து தெரிஞ்சுக்க போறோம். 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில ஹங்கேரியில வாழ்ந்தவர் தான் எலிசபெத் பதோரி. கின்னஸ் புத்தகத்தின்படி இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல அதிக கொலை செய்த பெண் இவர் தான். 650க்கும் மேற்பட்ட பெண்களை கொடூரமா கொலை செஞ்சிருக்கிறாங்க. குழந்தை பருவத்துல இருந்து இவங்க நிறைய கொடூரமான காட்சிகளை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால அவங்களுடைய மைண்ட் செட் அப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 13 வயதுல தன்னுடைய காதலன் மூலமா குழந்தை பெற்றுக்கொண்டாங்க. 15 வயசு அடையிறதுக்கு முன்னாடியே பெரேக் அப்படிங்கிற ஒரு இளவரசனுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க தன்னுடைய மனைவியினுடைய கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கிட்டு எலிசபெத் பதேரிய கொடூரமா பல கொடுமைகளை படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து மற்றவர்களை கொடுமைப்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எலிசபெத்தினுடைய கணவர் போருக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அங்கிருந்து கடிதங்கள் கூட போடுவாங்களாம், இந்த மாதிரியெல்லாம் சித்திரவதைப்படுத்தி நீ சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு இரண்டு பேருமே பயங்கரமா கொடூரக்காரர்களா இருந்திருக்கிறாங்க. கன்னி பெண்களினுடைய ரத்தத்துல குளிச்சா அழகா ஆரோக்கியமா இளமையாவே இருக்கலாம் அப்படின்னு எண்ணி நிறைய கன்னி பெண்களினுடைய ரத்தத்துல எலிசபெத் குளிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. நிறைய பெண்களை உரை பண்ணிக்குள்ள வச்சு அவங்களுடைய முகத்துல நெருப்பு பந்துகளால எரியறதாகவும் சொல்லப்படுது. கைதிகளை நரமாமிசம் திங்க வச்சும் கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. 1604வது வருஷம் எலிசபெத்தினுடைய கணவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப கொடூரமா மாறி பெண்களை ஊசி வச்சு குத்துறது, மார்பகங்களை வெட்டுறது, இந்த மாதிரியான கொடூர செயல்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க எலிசபெத். தொடர் போராட்டங்களுக்கு அப்புறமா அந்த எலிசபெத் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஹங்கேரியினுடைய மன்னருக்கு தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் எலிசபெத் கிட்ட இருந்த பணபலத்தால் அவங்களால எதுவும் செய்ய முடியலை. இருந்தாலும் தொடர்ந்து போராட்டங்கள் வெடிச்சிட்டு இருந்தது. எலிசபெத்தினுடைய குற்றங்கள் மறுக்கப்பட்டுச்சு. இறுதியாக எலிசபெத் மரண தண்டனை வழங்காமல் ஸ்லோவாக்கியால இருக்கக்கூடிய அவரது குடும்ப அரண்மனையில சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா 3 ஆண்டுகள் மட்டும்தான் எலிசபெத் உயிர் வாழ்ந்திருக்கிறாங்க. 1614வது வருடம் அவர் இறந்துட்டாரு. இவ்வளவு கொடூரங்கள் செஞ்சு கொடுங்கோலாட்சி செய்திருந்தாலும் கடைசி 3 ஆண்டுகள் தனிமை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தத்தோடும் மிகப்பெரிய எண்ணல்களோடும் அவர் வாழ்ந்ததா சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு இன்ஃபோர்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.